ஒரு காட்சியால் கொடுக்க மறு காட்சியால் மலை போல் விளைந்து மற்ற பாக்கியத்தோடு நீக்க வேண்டும். அவரால் அடிக்க நடக்கும்படிக்காக தேவராஜ் மோதி சின்னதாய் குடும்பம் காட்சியான யாருடைய பேடு என்றால் கோவிந்தன் மேல ஒரு காஞ்சான கொடுக்க ஒரு காஞ்சான மலை போல் விளைந்து அந்த பகுதியுள்ள எச்சிக்க வேண்டும். அவரால் அழிக்க நாடகம் அடிக்காக சிகோ ஜெயம். வேளமுடியை சேர்ந்த செல்வன் குடும்பம் காஞ்சானம் யாருடைய பேர் என்றால் வேடியப்பன் சாமி மேல் ஒரு காஞ்சான கொடுக்க ஒரு காஞ்சான மலை போல் விளைந்து அந்த பகுதியுள்ள எச்சிக்க வேண்டும். அவரால் அழிக்க நாடகம் அடிக்காக அப்படி இருந்த போதிலும் என் தாயாரு என் தந்தையாரு விழுகேவா சிவபெருமானும் பாட்டியான உமா பார்வதி பார்க்க வேண்டும் என்று கைல மலை சென்றிருந்தேன். சென்று பார்க்கிற போது கைல மலையிலே சிவபெருமானும் பாட்டி உமா பார்வதி இருவரும் இருந்தார்கள். அப்படி இருக்கிற போது பக்கத்தில் யார் இருந்தது? விநாயக பெருமான் ஒன்று, முருக பெருமான் ஒன்று, பிள்ளைகள் இருந்தார்கள். நினைத்து பார்த்தேன், இந்த இடத்தில் ஒரு கழகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஞானப்பழத்தை கையில் ஏந்தினேன். ஞானப்பழத்தை கையில் ஏந்தி பார்க்கிற போது தாத்தா வகை சிவபெருமான் கேட்டார், நரதா பிள்ளைகள் இருப்பது இரண்டு, கணவன் மனைவி இருப்பது நாங்கள் இரண்டு, ஒரு ஞானப்பழம் கொண்டு வந்திருக்காயே இது யாருக்கு கொடுப்பது என்று தாத்தாவை சிவபெருமான் கேட்டார். தாத்தாவை சிவபெருமான் கேட்கிற போது நான் தெரிவித்தேன், இந்த உலகத்தை யார் ஒரே நொடிக்குள்ள சுற்றி வருகிறார்களோ கணியை பற்றிக் கொள்ளலாம் என்று நான் தெரிவித்தேன். திடீர் என்று வந்தாலும் முருகப்பெருமான் திடீர் என்று எழுந்து பார்க்கிற போது என்னை கேட்டார், நரதா இந்த உலகத்தை ஒரே நொடிக்குள்ள சுற்றி வந்தது உண்டானால் கனியை உன்னால் ஒடுக்க முடியுமா என்று என்னை கேட்டார். நான் தெரிவித்தேன், இது என்ன சந்தேகம், கட்டளை இட்டு விட்டேன், என்ன சந்தேகம் என்று தெரிவிக்கிற போது அவன் என்ன வாகனம், மயில் வாகனம், மயில் வாகனத்தில் ஏறினான். உலகத்தை சுற்றி வருது சென்று விட்டார். பக்கத்தில் இருந்தது யாரு? யாரு? விநாயகர் பெருமாள் இருந்தார். என்னை கேட்டார், நரதா நரதா உலகம் என்றால் என்ன, என்ன தாய் தந்தை என்றால் என்ன என்று என்னை கேட்டார். நான் சொன்னேன், உலகம் என்றால் தான் தாய் தந்தை, தாய் தந்தை என்றால் தான் உலகம் என்று தெரிவிக்கிற போது அவனது என்ன வாகனம், பெரிசாலி வாகனம், பெரிசாலி வாழ்ந்து எறினான், தாய் தந்தை சுட்டினான், கனியை கட்டான், கனியை கொடுத்து விட்டேன். விநாயகர் பெருமான் கையிலே கனியை கொடுக்கிற போது முன்பதாக வந்து நின்றான் முருகப்பெருமான். பார்த்து என்னை விட்டு விட்டான், தாய் தந்தையை பார்த்தான், அம்மா அப்பா தன் பிள்ளைதான் உனக்கு சொந்த பிள்ளை, பிள்ளை நான் எடுப்பார் கைப்பிள்ளையை விட்டேன், இன்ன நாள் இருந்து இங்க முன்னாடி இருப்பது என்று எங்க சென்று விட்டார், பழனி மலையில் அமர்ந்து விட்டார். தாத்தாவைய சிவபெருமானும் பாட்டியான் உமா பார்வதியும் அகனே போக வேண்டாம் என்று
பூமிக்கு அழைக்கிற பொழுது அப்படி என்னை பார்க்க வேண்டும் என்றால் அங்க வந்து பாருங்க, இங்க இருக்க மாட்டேன் என்று கயல மலையை விட்டு சென்று விட்டார். ஓஹோ, அப்படி இருக்க போது இன்று நினைத்து பார்க்கிற போது கழகம் எங்கே கிடைக்கவில்லை. என்னுடைய வயிறே பெருக்கும் போல் தெரிகிறது, ஊட்டை சுமக்கும் போல் தெருகிறது. என்னுடைய தலை 16 சுக்காக வெடிக்கும் போது சாபம் பெற்றிருக்கிறேன். யார் கொடுத்த சாபம்? தூர்வாச மகாமுனிவர் கொடுத்த சாபம். அன்று நாள் இருந்து இன்று நாள் சாபம் செய்து கொண்டான், கழகம் செய்து கொண்டால் இருக்கிறார். கழகம் எங்கு கிடைக்கவில்லையே, இன்று தினத்தில் கழகம் தெரியவில்லை. தெரியவில்லை குருநாதா. என்ன தாத்தா சொல்லி இருக்கிறார்? வைகுந்த வாசன். ஆமா ஆமா. ஆறுதா, உனக்கு கழகம் வேண்டும் என்றால் என்னுடைய பிரவண மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். பிரவண மந்திரம் தாத்தாவை நினைத்தால் கழகம் வளமே. 5 பஞ்சபொத்தை அழைக்க வேண்டும். ஆமா, ஞானத்தை துணி முடிவாக்க வேண்டும். ஒரே ஞானத்தோடு. ஆமா வரலாமா? கழகம் இருக்கும் இடம், கழகம் இருக்கும் இடம் ஞானத்துக்கு வந்து விட்டது. என்ன பின்ன ஆகட்டும் சுவாமி, எங்க இருக்குது? தட்சகோபுரி. என்ன தட்சகோபுரி ஆண்டு வரக்கூடிய மன்னன் யாரு? தக்கன் மகாராஜன். தக்கன் மகாராஜன் அவன் எடுத்து சென்றால் கழகம். இன்று கழகம் அங்கே. ஆமா, கழகம் கழகம் கழகம். தினத்திலே முக்கியமான கழகம் சென்று கழகத்தை முடிக்க வேண்டும். இருப்பது யாருங்க? ஓ, காவலாள் தான். நீதனா? என்ன தட்சகோபுரிக்கு என்ன? அப்படி இருந்தால் மன்னர் பெருமாள் இருக்கிறாரா? இருக்கிறார், இருக்கிறார். அப்படி மன்னர் பெருமாள் இருந்ததை உண்டானால் தாங்களை தேடி தேடி உங்களை நாடி நாரத மகாமுனிவர் திருலோக சஞ்சாரி சொல்லிட்டு வந்திருக்கிற ஒரு வார்த்தை சொல்லு. மாடுபிடி கலக்கா கண்ணா பழம் பழம் ஒண்ணு வெளியே
நானும் நாரதன யார் தெரியுமா? இருவரசாமி இருவரும் பிரம்மதேவனோட பிள்ளைகள். அந்த நாரதன் எனக்கு என்ன ஞாபகம் வேண்டும்? ஆமா, அதனால அந்த நாரதனை எதிர்கொண்டு அழைக்கணும். மகாராஜா நாரதா அப்படி இருந்தாலும் உனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? நீங்கள் வாரோ வாரோ.